மாணவரிடையே உயர் சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தேசிய நிலைநிதி கூட்டுறவு சங்க நிர்வாக இயக்குநர் டத்தோபா சகாதேவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு சுய ஆற்றல் மேம்பாடு வழிவகுப்பதோடு பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஊக்குவிப்பு அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். இன்றைய நிலையில் பெற்றோரின் உந்துதலும் அர்ப்பணிப்பும் மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்க உறுதுணையாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். உமா பதிப்பகமும் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த முதலாம் தேசிய தமிழ் புதிர் போட்டியின் வெற்றியாளர் சுற்று பரிசளிப்பு விழாவுக்கு தலைமையேற்று அவர் உரையாற்றினார். இந்நிலையில் பள்ளி மாணவரிடையே உயர்நிலை சிந்தனை ஆற்றலை மேம்படுத்துவதன் வழி திறமையான மாணவர்களை உருவாக்க முடியும் என்பது நாட்டின் கல்விக் கொள்கையாக உள்ளது. அதனை உந்தச் செய்யும் பொருட்டு கற்றல் கற்பித்தலில் பல அணுகுமுறைகள் கையாளப்பட்டாலும் புதிர் போட்டிகளின் வழி மாணவர்களின் சிந்தனையாற்றல் தூண்டப்படுவதாக உமா பதிப்பக தலைமை நிர்வாகி சோ சிவபாலன் தெரிவித்தார். இன்று மலாயா பல்கலைக்கழக கலைப்புலத்தில் நடைபெற்ற தேசிய தமிழ் புதிர் போட்டியை எதிர்காலத்தில் மேலும் பெரிய அளவில் நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இதை வந்து நம்ம மூணு பிரிவுகள் மாணவர்களுக்கு செஞ்சுருக்கோம். 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 2 சுற்றுகளாக செஞ்சோம். முதல் சுற்று வந்து ஆன்லைனில் செஞ்சோம். அங்கே வந்து 3000 மாணவர்களுக்கு மேலே பங்கேற்றவர்கள். ஸோ அந்த மாணவர்கள்லேருந்து டாப் 15 மாணவர்கள் ஒவ்வொரு லெவல்லையும் எல்லாரையும் கூட்டிட்டு இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சோம். 2வது சுற்றில் நம்ம டிட்டர்மின் பண்ணோம் யார் பிளாட்டினம் வின்னர்ஸ் யார் கோல்டு வின்னர்ஸ். வந்தவங்க எல்லாம் வின்னர்ஸ் தான். ஸோ கோல்டு வின்னர்ஸ்க்கு 300 ரிங்கிட்டோம். அது 12 மாணவர்கள். பிளாட்டினம் வின்னர்ஸ் 3 பேர் இருக்காங்க. 750 ரிங்கிட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம எதிர்காலத்தில் இது இன்னும் கொஞ்சம் கூட்டி இன்னும் அதிகமான மாணவர்களை கொண்டு வரது செய்ய பார்க்குறோம். பல முயற்சிகள் எடுக்க இருக்கிறோம். கொஞ்சம் கொலாபரேஷன்ஸ் செய்யறோம் இருக்கும். இதனிடையே சிறப்பு தகுதியான பிளாட்டினம் தகுதியை பெற்ற மாணவருள் இருவர் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஐங்கரன் ஜெயபாலன், நான் ஸ்டெகி டீம் லக்கூலேருந்து இந்த போட்டிக்கு வந்திருக்கேன். இந்த போட்டி வந்து இதான் என்னோட 6ஆம் ஆண்டோட முதல் வெற்றி. இதான் நான் நிறைய ஏற்பாடுகள் செஞ்சேன். என் ஆசிரியர், என் அம்மா அவங்களாம் ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வெற்றியும் நான் முன்னங்கா ஸ்கூலில் போய் இன்னும் என்னோட செல்ஃபை வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இரு சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் ஏறக்குறைய 4000 மாணவர் பங்கேற்ற வேளை 4ஆம், 5ஆம், 6ஆம் ஆண்டு மாணவர் என ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி பெற்ற 13 மாணவர்களுக்கு 300 ரிங்கிட்டும் சிறப்பு நிலை அடைந்த 3 தலா 750 ரிங்கிட்டும் பரிசாக வழங்கப்பட்டது. தலைநகர் மலாயா பல்கலைக்கழக கலைப்புல அரங்கில் அந்நிகழ்ச்சி நடைபெற்றது.